தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து சரக்கு கப்பல்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எகிப்து நாட்டிலிருந்து 55,000 டன் உரத்தை ஏற்றிக்கொண்டு ஜென்கோ பிடியேட்டர் என்ற சரக்கு கப்பல் வந்துள்ளது. இந்த கப்பல் நேற்று காலை துறைமுகம் உள்ளே நுழைய முயன்றபோது தவறுதலாக ஆழம் குறைந்த பகுதிக்கு சென்றதால் தரை தட்டி நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இழுவை கப்பல் மூலம் துறைமுக ஊழியர்கள் தரை தட்டிய கப்பலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.